நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் 8 மணி வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 பிப்ரவரி 10 சனிக்கிழமை இரவு ஆய்வறிக்கை. எதிர்பார்த்த பிப்ரவரி 13-14 மழை கிட்டத்தட்ட உறுதியாகியிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே கூடுதல் பரப்பிலே உறுதியாகியிருக்கிறது. மிதமான லேசான மழைக்கே வாய்ப்பு. மிதமான மழை ஒரு சில இடங்களில் தென் மாவட்டங்களில் சற்று கனமழை இருக்கும். அந்த சற்று கனமழை குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, தென்காசி மாவட்டத்தின் மேற்கு பகுதி, திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு பகுதி மற்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட பகுதிகளும், தென் கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளும், டெல்டாவின் உள்பகுதிகளையும் தென் மாவட்ட உள்பகுதிகளையும் மழை வாய்ப்பு உண்டு. அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த மழை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உள்ளே குறைந்த பரப்பிலும் மாவட்டத்திற்கு ஒரு சில இடங்கள்லையும், கடலோரம் நெருங்க நெருங்க இன்னும் தென்கடலோரம் நெருங்க நெருங்க இன்னும் அதைவிட கூடுதலாக தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நல்ல மழை காத்திருக்கிறது. 13ஆம் தேதி மதியம் மாலையில் லேசான நனைக்கும் மழைப்பொழிவாக தொடங்கும், தூறல் மழைப்பொழிவாக தொடங்கும் மழை. அதாவது டெல்டா மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளையும் தென்கடலோரப் பகுதிகளையும் 13ஆம் தேதி தூறல் நனைக்கும் மழைப்பொழிவாக ஆங்காங்கே தொடங்கி மீண்டும் தெளிவடைந்து 14ஆம் தேதி காலை 10:30 மேல் மதியம் மாலையில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் அதாவது திண்டுக்கல் உட்பட திருப்பூர் கோயம்புத்தூர் வரைக்கும் கூட ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பில்லை. கனமழை இருக்கலாம், ஆனால் அது ஓரிரு இடங்களில் தென் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு தருகிறது. விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்திற்கு மேற்கே உள்ள மலைப்பகுதிகள், மேலும் கயத்தாறு கோவில்பட்டிக்கு மேற்கே உள்ள தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளுக்கும், தென்காசி மாவட்ட பகுதிகளுக்கும், திருநெல்வேலி மாவட்டத்தோட மேற்கு பகுதிகளுக்கும் வாய்ப்பு கூடுதல். மிதமானது முதல் சற்று கனமழை தெரிகிறது. கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட பகுதியிலையும் தெரிகிறது. மாஞ்சோலை நாளுமுக்கூத்து இடைப்பட்ட பகுதிகளுக்கும் தென்கடலோரமும் இருக்கிறது. 13ஆம் தேதி தூறலாக தொடங்கும் மழை. 14ஆம் தேதி கடலோர மாவட்டங்களில் அதாவது திருவள்ளூருக்கு தூறலை கொடுக்கலாம், சென்னைக்கு தூறலை கொடுக்கலாம், அதற்கு தெற்கே வர வர செங்கல்பட்டு கடலோரம் நனைக்கும் மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு. தூறல் தான் பெரும்பாலுக்கும் வாய்ப்பு. அதற்கு தெற்கே விழுப்புரம் மாவட்டத்தில் நனைக்கும் மழைக்கு வாய்ப்பு. கடலூர் அதாவது புதுச்சேரி மற்றும் கடலூரில் லேசான மழைக்கு வாய்ப்பு. மயிலாடுதுறைக்கும் லேசான மழை வாய்ப்பு. தெற்கே போக போக மிதமான மழையாக மாறலாம் நாகப்பட்டினம் ஒரு இடங்களில். ஆனால் பெரும்பாலும் நனைக்கும் மழை, லேசான மழைக்கே வாய்ப்பு. திருவாரூர் மாவட்டம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே நனைக்கும் மழை, லேசான மழை, பெரும்பாலும் நனைக்கும் மழை. கடலோரத்தில் மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உறுதியாக நனைக்கும் மழை பெரும்பாலான இடங்களில் தெரிகிறது. அதேபோல் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், தெற்கு, கேரள வெள்ள ஓரம் ஆகிய இடங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது. கொடைக்கானல் மலைப்பகுதி, மறையூர், அமராவதி பகுதி இங்கேக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தேனிக்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தான் உறுதியாக தெரிகிறது, கூடுதல் பரப்பில் தெரிகிறது. இதில் விருதுநகர் மலையோரம் மற்றும் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மலையோரத்தில் ஒரு நல்ல மழை தெரிகிறது. அனைத்து மாவட்டங்களிலும் ஆங்காங்கே உள்ளே கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் கூட ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கலாம். சேலம் மாவட்டத்து கூட, நாமக்கல் மாவட்டத்து கூட தூறல் நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கலாம். ஈரோடு நீலகிரி வரைக்கும், கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், திருச்சி வரைக்கும் ஆங்காங்கே நனைக்கும் தூறல் மழைப்பொழிவை கொடுக்கலாம். ஆனால் பரவலாக எல்லா இடங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதற்கான ஆதாரம் இல்லை. மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும் என்பது தான் இப்பொழுது அறிக்கை.
அதேபோல் வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், அதேபோல் ராணிப்பேட்டை, வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களுக்கும் உள்ளே வட உள்ளே தூறல் நினைக்கும் மழை கொடுக்கலாம். ஆனால் அங்கெல்லாம் தூறலுக்கு தான் வாய்ப்பு. வட உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தூறல் ஒரு சில இடங்களில் நினைக்கும் மழை பெரும்பாலும் ஒதுக்குதல் பகுதி தான் அதிகமாக இருக்கும். டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு தான் கூடுதல் வாய்ப்பு. தென் மாவட்டங்கள்லையுமே ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையத்துக்கு மேற்கே உள்ள மலைப்பகுதிகளுக்கும், அதேபோல் தென்காசி, திருநெல்வேலி மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி இடைப்பட்ட மாஞ்சோல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், தென் மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகளுக்கும், டெல்டாவின் கடலோரப் பகுதிகளுக்கு தான் கூடுதல் வாய்ப்பு, நல்ல மழை இருக்கிறது. மேலும் ஒரு சிறப்பு தகவல், மகிழ்ச்சியான தகவல், 19, 20, 21 எதிர்பார்த்த அந்த மேலும் அடுத்த சுற்று நனைக்கும் மழை, தூறல் மழை வந்து 22ஆம் தேதியிலிருந்து ஆங்காங்கே குறைந்த பரப்பில் தொடங்கி அது 25, 26 மேல் கொஞ்சம் கூடுதல் பரப்பாகி 28, 29 தேதிகளில் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே. கோடை மழை பிப்ரவரி இறுதியில் தொடங்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது கிட்டத்தட்ட உறுதியாகி கொண்டிருக்கிறது, வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது. ஆக பிப்ரவரி அதாவது இந்த 13, 14 அப்புறம் 21, 22, 23 ஆங்காங்கே தூறல் நினைக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு மெல்ல படிப்படியாக அதோடய தீவிரத்தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பில் அதிகரிக்க செய்து 28, 29 ஒரு நல்ல மழைப்பொழிவை மேலும் மார்ச் 1, 2, 3 மார்ச்சில் மேலும் பரப்பில் கூடி முதல் வாரத்தை விட இரண்டாவது வாரம் என்று படிப்படியாக வெயிலுக்கிடையே எல்லாமே வெயிலுக்கு பிறகு தான் கடுமையான வெயில் இருக்கும், வெயிலுக்கு பிறகு தான் அந்த மழைப்பொழிவும் கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கு பிப்ரவரி இறுதியில் எதிர்பார்க்கப்பட்டது மத்திய மாவட்டங்கள் வரைக்கும் கூட பிப்ரவரி இறுதியில் கிடைக்கும். அப்படின்னா மார்ச்சிலேயே மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மார்ச்சிலேயே மழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிப்ரவரி இறுதி மழையை கூட ஆங்காங்கே ஆங்காங்கே திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு பகுதிகளில் கூட பிப்ரவரி இறுதி மழை தெரிகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளையும் கிழக்கு தொடர்ச்சி விட்டுவிட்டு கிழக்கு தொடர்ச்சி மலையிலையும் கூட பிப்ரவரி இறுதி மழை தெரிகிறது. அக்கடலோரமும் இருக்கும், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லையோர பகுதிகளுக்கும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச், ஏப்ரலில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை இருக்கும். மே மாதம் தமிழ்நாடு முழுவதுமே இருக்கும். வெயிலுக்கு பிறகு தான் சராசரிக்கு கூடுதல் வெயில், சராசரிக்கு கூடுதல் கோடை மழை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஒவ்வொரு இடத்திற்கும் எவ்வளவு ஆண்டில் கோடையில் எந்த அளவுக்கு மழை பெய்யுமோ, அதாவது இந்த ஏப்ரல், மார்ச், ஏப்ரல் மேலே எப்படிப்பட்ட மழை இருக்குமோ அதற்கு சற்று கூடுதல், வெயிலை பொறுத்த வரைக்கும் சற்று கூடுதலாகத்தான் இருக்கும். கண்டிப்பாக பிப்ரவரியிலேயே கடுமையான வெயில் ஆற்றி விடுக்கிறது. ஆனால் வெயிலுக்கிடையே மழையும் இருக்கிறதுனால கொஞ்சம் மவுப்படுது. வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும், வெப்பநிலை ஏறி இறங்கி கொண்டே இருக்கும். சீராக எல்லா நாளும் அதே அளவு வெப்பமாக இருக்காது, இறங்கும் ஏறும் எல்லாமே இருக்கும். இன்னேற்றை விட இன்றைக்கு வெப்பம் குறைந்திருக்கிறது, நாளை கொஞ்சம் குறைந்திருக்கும். பிறகு கிழக்கு காற்று வர்ற காரணத்தினால வெப்பம் குறைந்து புழுக்கம் கொஞ்சம் கூடியிருக்கும். இப்படிப்பட்ட வானிலையாக மாறி மாறி அமையும். மார்ச், ஏப்ரல் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை இருக்கிறது. மே மாதத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மாலையிரவு மழை, வெயிலுக்கு பிறகு. நன்றி. பிப்ரவரி 13, 14, 14 பரப்பில் அதிகரித்த மழை தென் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் வாய்ப்பு. நன்றி.